ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி டு பி எ மாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வார்ட்ரோப் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்மால் என்னோடய வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சைஸ் தான், ரொம்ப பழைய பீரோல். ஸோ இதை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா த்ரீ டிப்ஸ் வந்து நான் இது சொல்ல போகிறேன். சாரிக்கு தனியாக, சுடிஸ்க்கு தனியாக, ஸோ டிஐஒய் இது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சாரி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்பயாவது தான் யூஸ் பண்ணேன், ரொம்ப ரேராக. ஸோ அதனால தான் நான் அந்த சாரி பேக்ஸ் ஆக்சுவலாக வாங்கினேன், அமேசானில் தான் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு 2 இயர்ஸாக நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதாவது எப்போயாவது தான் நீங்கள் சாரீ கட்டுறீங்க அப்படின்னா ஒரு 6 இன்ச் செக்ஷனாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதாவது பட்டு சாரீ தனியாக, சில்க் சாரீ தனியாக, டிசைனர் சாரீ தனியாக அப்படி பிரிச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய பட்டு சாரியெல்லாம் நான் ஒரு பவுச்சில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 சாரீஸ் வரைக்கும் இது வந்து அடங்கும். ஸோ இது பற்றின ரிவ்யூ கூட நான் இந்த ஒரு தனி வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வேணும்னா நான் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இந்த வீடியோவோட லிங்க்கை. ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பட்டு சாரீ எல்லாம் சாஃப்ட் சில்க்கு எல்லாமே சேர்த்து ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 சாரீஸ் கிட்ட இருக்கும் இந்த பேக்கில். ஸோ நான் எப்போவுமே சாரீ வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி பேக்கில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ எனக்கு எப்போ சாரீ நான் கட்டணும் அந்த ரெஸ்பெக்டிவ் இதை மட்டும் பேக்கை மட்டும் எடுத்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி தான் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தனி பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அங்கிட்டும் இங்கிட்டும் இல்லாமல் ஒரு நீட்டாக ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கச்சமிச்சான் இருக்குது, ஏன்னா ஒரு தடவை நீங்கள் எடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சி தான் இருக்கும். ஸோ என்னோடய ஆரி ஒர்க் ப்ளவுசஸ், நான் நார்மல் ப்ளவுசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே பேக் பவுச்சுக்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ தட் நான் வந்து எனக்கு எப்போ தேவைப்படுதோ நான் அப்போ அந்த பவுச்சை அந்த பேக்கை மட்டும் எடுத்து எனக்கு ரெஸ்பெக்டிவ் ப்ளவுஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு அழகாக நீட்டாக அங்கே வச்சுருவேன். ஸோ இதிலும் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு முக்கியமானது ஒன்று. ஸோ ஒரே ஏதாவது ஒரு துணி எடுக்க போகிறோம் அப்படின்னாலே நிறைய கிளட்டர் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஸோ அந்த பேக் மட்டும் எடுத்து நம்ம பண்ணிக்கிட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக யூஸ் பண்ணேன். அதாவது எங்கேயாவது டூர் அந்த மாதிரி போகும்போது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் தூக்கி அங்கே ஒரு கேப் இருந்தது, அதனால் அதை செட்டில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சுடி செட்ஸ், ஷால் பேண்ட்டன் டாப்ஸு. நான் இங்கே டாப்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் வந்து நான் அமேசானில் டீல் போட்டிருந்தாங்க. ஸோ அதில் வாங்கினேன், 500 to 6 பேஸ்கெட் மாதிரி வந்திருந்துச்சு. ஸோ இதில் செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அயன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி வச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகணும்னு நினச்சிங்கனாலும் டக்குன்னு நீங்கள் வந்து டாப்ஸை வந்து எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக மடக்கி வைக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து நீங்கள் சில டைம் வந்து போட்ட ட்ரெஸ்ஸே போடாமல் அதேமாதிரி ஒரு தடவை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ டாப்ஸ் நல்லாயிருக்கும், நம்ம பேண்ட்டு ஷாலும் தேடுறதுக்கே ரொம்ப டைம் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுடி டாப்பெல்லாம் வந்து நீங்கள் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் கரெக்டாக எந்த பேஸ்கெட்னு பார்த்து வச்சுக்கலாம். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் செப்பரேட் பண்ணிக்கலாம், ரேயான் தனியாக, டாப்ஸ் தனியாக, சுடி மெட்டீரியல்ஸ் மட்டும் தனியாக, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபுல் ஃப்ராக்கு லாங் கவுனெல்லாம் நான் தனியாக வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே கண்டிப்பாக போகாது. ஸோ அதெல்லாம் நான் செட்டு செட்டாக பேண்ட்டு ஷாலு அந்த டாப்பு மூணுமே சேர்த்து நான் அந்த மாதிரி செட்டு செட்டாக மூணும் வந்து நான் பிரித்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு டிஐஒய்க்கு என்ன பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட்டு தான். ஸோ பேண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய கார்ட்போர்ட்ஸ் வந்து இருக்கும், நிறைய நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அந்த பாக்ஸஸ்லாம் நான் வந்து ரீயூசபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து அந்த டாப்பை மட்டும் கட் பண்ணி உள்ளே வச்சுட்டு அந்த கார்ட்போர்டோட எண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணி திருப்பி அதுக்குள்ளேயே வச்சுட்டுனா ஃபிக்ஸாக ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நான் அதில் வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த பேண்ட்டெல்லாம் நான் அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லெகின் தனியாக, நார்மல் சுடி தனியாக, அந்த இப்போ நார்மல் சுடிக்குரிய பேண்ட்டு தனியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது வேணும், வைக்கும்போது வச்சது நான் தான். ஸோ அதனால் எப்படி வச்சணும், எந்த இது எடுக்கணும், ரெஸ்பெக்டிவ் அந்த பாக்ஸ் மட்டும் எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு கலையவும் கலையாது. இதுதான் வந்து தேர்ட் டிப். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலு. ஷால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தாங்க யூஸ் பண்ணுவேன். அதாவது ஸ்டோல் அது மாதிரி இருக்கிறதெலாம் யூஸ் பண்ணிப்பேன், மேலாப்பில் வச்சுருப்பேன். இந்த சுடி செட்ஸ் எல்லாம் செட்டாக போடும்போது தான் நான் வந்து ஷால் எடுப்பேன். ஸோ அதுவும் தெரியும், நான் இந்த சின்ன பாஸ்கெட்டில் வந்து ஸ்டோலு அந்த மாதிரி வச்சுருக்கேன் நார்மல்க்குரியது. அந்த பெரிய பாஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா சுடிக்குரிய ஷாலெல்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு பார்த்து நாங்கள் அழகாக ரெஸ்பெக்டிவ் ஒன்றா வந்து நான் எடுத்துருவேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.